கிறிஸ்தோக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எபிரேயர் ஒன்று ஏழு ஹீப்ரூஸ் ஒன் செவன் தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது இது எங்க இருந்து எடுத்து சொல்றாரு நூத்தி நாலாவது சங்கீதத்துல உள்ள நாலாவது வசனத்தை எடுத்து சொல்றாரு என்ன சொல்றாரு தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் அதாவது இந்த ஒரு வசனம் மட்டும்தான் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஏழு வசனங்களை எடுத்து சொல்கிறான்னு சொன்னேன் ஆனால் இந்த ஒரு வசனம் மட்டும்தான் அந்த ஏழு வசனங்களில் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையில் இல்லாத வசனம் மீதி ஆறு வசனங்களும் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறப் போகிறது என்று சொல்லக்கூடியதாக அதனால தான் ரோமர் எழுதின நிருபமாக இருக்கட்டும் அநேக இடங்களில் அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறது குருடனாக இருந்த பத்தமையை என்ன சொல்லி கூப்பிட்டாரு தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் இந்த தாவீதின் குமாரன் என்பது அவர் இரட்சகர் என்பதற்காக கொடுக்கப்பட்டது அதனால தான் மீதி எல்லா வசனங்களும் தாவீதின் குமாரனுக்கு தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் டவிடி கவனன் என்று சொல்வதனுடைய வழக்கத்தில் இருக்க அதை பார்ப்போம் ஆனால் இந்த ஒரு வசனம் மட்டும் எங்கே இருந்து இருக்கப்பட்டிருக்கு இது தேவதூதர்களை பற்றி சொல்லும்போது தேவதூதர்களை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு அவங்க வந்து தூதர்களை காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் அவங்க வந்து தேவதூதர்கள் யார் அவங்க வந்து ஆவிக்குரியவர்கள் அவர்களுக்கு நம்மை போல சரீரம் கிடையாது தேவதூதர்கள் யார் காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்களே ஒழிய அவர்கள் நம்மை போல சரீரப்பிரகாரமாக படைக்கப்படவில்லை அதாவது நம்ம மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கோம் நம்மை காட்டிலும் அவங்க வல்லமை உள்ளவங்களா இருக்கிறாங்க ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போவதை குறித்து அறிக்கை சொல்வதற்காக அவர் பிறந்தபோது வந்து அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் மரியாளுக்கு செய்தி சொல்லுகிறவர்களாய் சகரியாவுக்கு ம கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணப்படு படுத்துகிற யோவான் ஸ்நானகனுக்குடைய தாய் தகப்பனுக்கும் அவங்க வந்து சொல்லக்கூடியதா அது மாத்திரமில்ல பழைய ஏற்பாட்ல இருந்து புதிய ஏற்பாடு முழுவதும் எப்படி தேவதூதர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வருகிறார்கள் என்பதை குறித்து பார்க்க முடிகிறது நம்ம ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம் யாக்கோபு படுத்திருக்கும் போது அங்கே ஒரு ஏணி பரலோகத்து வைக்கப்படுகிறது தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாக இருக்கிறாங்க அதையே கத்ராய் இயேசு கிறிஸ்து யோவான் முதலாவது அதிகாரத்தில் சொல்லும்போது நீ இது மாத்திரம் இல்லை இது முதல் நீ என்ன பார்ப்ப மனுஷகுமார்கிட்ட தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் அப்போ தேவதூதர்கள் யார் அவர்கள் பணி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அவர்கள் பணிவிடையின் ஆவிகள் அவங்க வந்து ஆவிகளாக இருக்கிறாங்க அதனால தான் அவர் என்ன சொல்றாரு தேவதூதர்களை பறிச்சு சொல்லும்போது அவங்க காற்று அவங்க அக்னி ஜுவாலை அவங்க பணி செய்யறவங்களா இருக்கிறாங்க சரி இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் வந்து என்னன்னா தேவதூதர்களை பார்த்து பிரமித்தாங்க தேவதூதன் வந்து ஒரு வல்லமையாக அழிக்கக்கூடியதா தேவதூதர்கள் வந்து வல்லமையாக அவங்களுக்கு விடுதலை பெறக்கூடியத தேவதூதர்கள் வந்து காலங்களை நிறைய நேரங்களில் காலங்களில் அவர்கள் மாறுதலான காரியங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து மக்களை பிரமிக்க வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அதனால இந்த யூதர்கள் எல்லாரும் என்ன நினச்சாங்க தேவதூதர்கள் மிகவும் வல்லமை வாய்ந்தவங்க ஆனால் இங்கே அந்த யூதர்களுக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறாரு இல்லை இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆனால் தேவதூதர்கள் வல்லமை வாய்ந்தவங்கன்னு இல்லை இல்லை அந்த தேவதூதரில் யாரு இந்த கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளக்கூடியவங்க அது மாத்திரமல்ல அவர்கள் அவரை காட்டிலும் கீழானவர்கள் காரணம் அவர்கள் ஆவியானவர்கள் ஆவியா பணிவிடை செய்வதற்காக அனுப்பப்பட்டவங்க ஏன்னா நூற்றி நாலாவது சங்கீதத்தில் எப்படி தேவன் இதையெல்லாம் ஸ்தாபித்தாரு அது எப்படி அதை வந்து அவர் வந்து எல்லாவற்றையும் ஆளக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லும்போது அதில் ஒரு பகுதி தான் இந்த தேவதூதர்களை பற்றி சொல்லப்படுது இந்த தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்யக்கூடிய மக்களாக அப்போ என்னன்னா இன்றைக்கும் தேவதூதர்கள் தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு இந்த பூமியில அவருக்கு பணி செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அப்போ தேவதூதர்கள் எல்லாம் யாரை கர்த்தராய ஏசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுவது மாத்திரமல்ல கர்த்தராய ஏசு கிறிஸ்துவனால் பிறக்கப்படுகிற ஆணையை நிறைவேற்றி அவருக்கு கீழ்படுகிற ஒரு பணி செய்கிற ஒரு வேலைக்காரங்களா இருக்கிறாங்க நல்ல கொனிங்க தேவதூதர்கள் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க ஆனா குமாரன் வீட்டுல அதிகாரம் பெற்றவர் இந்த வித்தியாசத்தை தான் இங்க எபிரேயர் நிறுவ முதலாவது அதிகாரத்தில் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லப்படுது அப்போ நீங்களும் நானும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் தேவதூதர்கள் பணிவிடைக்காரர்கள் ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோ குமாரன் வல்லப்பிதாவே நாங்கள் மிக தெளிவாய் புரிந்து கொண்டோம் இந்த தேவதூதர்களை குறித்த பிரமிப்பில் நாங்கள் எங்களுடைய நோக்கத்தையோ அழைப்பையோ விட்டுவிடாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இறக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை மாலை சந்திப்போம்